ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம மனசை கட்டுப்படுத்த புத்தர் கதை வழியா சொன்ன கருத்துக்களை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? புத்தர் நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ற எல்லா அனுபவங்களும் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல தான் உருவாகுது, அப்புறமா தான் ரியலா நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இததான் பெரியவங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில ஞானம்னு சொல்லப்படுற உயர்ந்த நிலையை அடையறதுக்கு மைண்டை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முக்கியம்னு புத்தர் சொல்றாரு. சோ இப்போ லெட் மீ டெல் எ குட்டி ஸ்டோரி. ஒரு நாள் ஒரு மனிதர் புத்தர் கிட்ட போய், என் மனசு எப்பவும் குதிரை மாதிரி எல்லா பக்கமும் அலப்பாஞ்சுகிட்டே இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு. நான் என்னதான் பண்ணணும், நம்ம மைண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கேட்டாரு. புத்தர் அந்த மனிதர் கிட்ட, குதிரை தள்ளிட்டு போற தேர பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த மனிதரும், உடனே நான் பாத்திருக்கனே அப்படின்னு சொன்னாரு. புத்தர், ஒரு தேரை ரெண்டு குதிரை தள்ளிட்டு போகுதுன்னு வச்சுப்போம். ஒரு குதிரை அமைதியாவும் இன்னொரு குதிரை கட்டுக்கடங்காம ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுப்போம், தேர் என்ன ஆகும்னு கேட்டாரு புத்தர். அந்த மனிதர் உடனே, தேரு பாத மாறி விபத்துக்குள்ளாகும்னு சொல்றாரு. புத்தருடனே, நம்ம மனசும் அந்த குதிரை மாதிரிதான், அதுக்கு கடிவாளம் போட்டாதான் வாழ்க்கைன்னு சொல்லப்படுற தேர் சரியான வழியில போக முடியும்னு சொன்னாரு. அப்பதான் வாழ்க்கையில சந்தோஷம், நிம்மதி, அமைதினு சொல்லப்படுற எல்லா செல்வங்களும் நிரம்பி வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு புத்தர். இந்த செல்வங்களை அடைய சிறந்த வழி மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், அதாவது நினைவாற்றல் தியானம்னு சொல்றாங்க. அந்த மனிதரும், ரொம்ப நன்றி, நானும் இனி தினமும் தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சில நாள் கழிச்சு அந்த மனிதர் மறுபடியும் புத்தர் கிட்ட வந்து, மனசை கட்டுப்படுத்த சிறந்த வழிகள் ஒண்ணு தியானம் நீங்க சொன்னீங்க, நான் அதை ட்ரை பண்ணேன், ஆனாலும் மனசு அலப்பாஞ்சுகிட்டே இருக்கு, எப்படி என் மனசை கட்டுப்படுத்துறது, கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன்னு கேக்குறாரு. புத்தருடனே ஒரு கப்போட விளிம்பு வரைக்கும் தண்ணீரை நிரப்பி கொடுத்தாரு. அந்த கப்புல இருக்க தண்ணீர் சிந்தாம பில்டிங்க சுத்தி வர சொல்றாரு. அந்த மனிதரும் கவனமா சுத்தி வந்தாரு, ஆனாலுமே கொஞ்சமா தண்ணீர் சிந்திருச்சு. இப்ப அதே கப்புல புத்தர் பாதி அளவு மட்டும் தண்ணீரை நிரப்பி பில்டிங்க மறுபடியும் சுத்தி வர சொன்னாரு. இந்த வாட்டி கப்ல இருந்து ஒரு துளி கூட சிந்தாம அவரு திரும்ப எடுத்துட்டு வந்தாரு. புத்தர் அந்த மனிதர் கிட்ட, நம்ம மனசும் அந்த கப்புல இருக்க தண்ணீர் மாதிரிதான், எப்படி கப்போட விளிம்பு வரைக்கும் தண்ணீர் நிரப்புனா தண்ணீர் கொட்டுமோ அந்த மாதிரி தேவையான தேவையில்லாத சிந்தனைகள்னு ஒரு கட்டுப்பாடே இல்லாம நம்ம மைண்ட நம்ம நிரப்புனா வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது. நம்ம கவனமா சிறந்த வாழ்க்கை அப்புறம் முன்னேற்றத்துக்கான சிந்தனைகளை மட்டும் தியானம் செய்யும் போது வாழ்க்கையும் அதுக்கு தகுந்த மாதிரி அமையும்னு சொன்னாரு. அப்புறம், இந்த மாதிரி தியானம் செய்யறது ஒரு கலை, ஒரே நாள்ல இந்த வித்தியை கத்துக்க முடியாது, தொடர்ந்து தியானம் பண்ணும்போது தான் இந்த கலையில சிறந்து விளங்க முடியும்னு சொன்னாரு. அந்த மனிதரும், இன்னைக்கு தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா மனசை கட்டுப்படுத்துற கலையை கத்துக்க முயற்சி செய்யறேன்னு சொன்னாரு. நம்மளும் நம்ம வாழ்க்கையில முன்னேற தியானம் அப்படிங்கிற கலைய தினமும் குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரமாவது கடைபிடிக்கணும். சந்தோஷத்துக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப இன்னைக்கு இருந்து நம்ம தொடங்குவோம். புத்தர் இன்னொரு அறிவுரைய கதை வடிவமா சொன்னார். புத்தர் ரெண்டு அம்புகளால தாக்கப்பட்டாராம். முதல் அம்பு வாழ்க்கை சவால்களான முதுமை, நோய்கள், மனசுக்கு நெருக்கமானவங்களோட இழப்பு. ரெண்டாவது அம்பு அந்த முதல் அம்புனால வர எதிர் ரியாக்ஷன்ஸ், அதாவது முதுமை மேல வெறுப்பு, நோய் வந்துருச்சேன்னு பரிதாபம். முதல் அம்பு மேல வருத்தப்படாம அது இயல்பான ஒண்ணுன்னு அக்செப்ட் பண்ணிக்க கத்துக்கிட்டோம்னா ரெண்டாவது அம்புக்கு வேலையே இல்ல. இததான் மனித அமைதி மற்றும் மனசை கட்டுப்படுத்துறதுக்கும் சிறந்த வழின்னு புத்தர் சொல்றாரு. தெளிவா புரியற மாதிரி சொல்லணும்னா, முதுமை அப்படிங்கறது இயல்பான ஒண்ணு, அதை தவிர்க்க முடியாதுல்ல, அப்புறம் எதுக்கு அதை பத்தி கவலைப்படணும், அதை மனசால ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ பழகுனா நிம்மதியும் சந்தோஷமும் தானா கிடைக்கும். அதுக்கு நீங்க ரெடியா? சரி, இப்ப மைண்ட கண்ட்ரோல் பண்றதுக்கான வழிகள் என்னன்னு இன்னொரு வாட்டி பாத்துருவோம். நம்பர் 1, நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்தி நல்ல சிந்தனைகளை மட்டும் விதைக்கும் போது வாழ்க்கை சந்தோஷமா அமையும். நம்பர் 2, மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், நினைவாற்றல் தியானம், அதாவது அமைதியான இடத்துல கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கணும். அப்புறமா எதுவும் யோசிக்காம நம்ம மூச்சை உள்ளழுத்து விடுறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஆனா அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம மூச்சுல மட்டுமே நம்ம கவனத்தை செலுத்தணும். அடுத்ததா நம்பர் 3, பாசிட்டிவான சந்தோஷமான நல்ல எண்ணங்களை மட்டுமே நினைக்கணும். அப்போதான் நம்ம எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். அடுத்து நம்பர் 4, நம்ம எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நிலையானதில்ல, அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள் கிட்ட டிட்டாச்மெண்ட், அதாவது பற்றின்மையோட இருக்கணும். அது வாழ்க்கை பத்தின புரிதலை நமக்கு தரும். அடுத்து நம்பர் 5, மனசை கட்டுப்படுத்த முயற்சியும் ஒழுக்கமும் கண்டிப்பா தேவை. மேலும் நம்ம மைண்ட அழிக்கக்கூடிய 3 விஷயங்கள், பேராசை, வெறுப்பு, அறியாமை, இந்த 3ம் தவிர்த்தா வாழ்க்கை சந்தோஷமாவும் நிம்மதியானதாகவும் அமையும். தியானம் மூலமா நீங்க உங்க லைஃப்ல பார்த்த சேஞ்சஸ மறக்காம கமெண்ட்ஸ்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அப்படி என் ஞாபகமா பியாண்ட் த ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.